ஹாய் நம்பா, வெல்கம் டு அபாட்ரஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ஒண்டர்ஸ் ஆஃப் இந்தியா. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது போரா கேவ். இந்த போரா கேவ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரப்பிரதேசில் இருக்குங்க. இந்த கேவ் வந்து 150 இயர்ஸ்க்கு மேலேயும் இன்னமும் அப்படியே இருக்காங்க. இந்த கேவ் தான் டீப்பஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் கேவ் இன் இந்தியான்னே சொல்கிறாங்க. இந்த கேவில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் சால்ட் வந்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன வாட்டர்ஸ் எல்லாமே டெபாசிட்டட் ஆகி இருக்கிறதுனால, அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அதுவாக உருவாக்கி இருக்கிறதுனால அதை வந்து சாலமைட்னு சொல்கிறாங்க. லிவிங் ரூட் பிரிட்ஜ். இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயாவில் இருக்குங்க. இந்த ரூட் பிரிட்ஜ் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் லப்பர் ட்ரீனால் தான் உருவாச்சுங்க. இந்த லப்பர் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரிட்ஜஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து 35 பீப்புளை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பிரிட்ஜ் பத்தாதுன்னொடனே மூணாவது ஒரு புது பிரிட்ஜ் வந்து அதுவாக நேச்சுரலாக உருவாகிட்டு இருக்குங்க. யானா ராக்ஸ். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்குது. இந்த பிளேஸில் அப்படி என்ன தான் ஸ்பெஷாலிட்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ராக்ஸ் மட்டும் இருக்குங்க. அந்த ரெண்டு ராக்குமே பிளாக் மோனோலித்திக்கால் இருக்குங்க. இந்த ரெண்டு ராக்கையுமே அவங்க வந்து ஒரு கடவுளாக அவங்க வழிபடுறாங்க. அதில் வந்து ரெண்டு நேம்ஸ் வேற வச்சுருக்காங்க, அதுதான் பிரகதீஸ்வரா அண்ட் மோகினி சிகாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவரின் பேத்தல்ஸ் ஆஃப் நயாஜ். இந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்குங்க. அந்த நயாஜ் அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப்பி வில்லேஜ்னு மீனிங்க. இந்த பிளேஸில் அப்படி என்ன தான் ஸ்பெஷாலிட்டின்னு ரொம்பவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே ராக்ஸ் அண்ட் வாட்டராக தாங்க இருக்கும். ஆனால் அந்த ராக்கோட ஷேப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த ராக் வந்து ஒரு பெட் ஷேப்பில் இருக்குங்க. அந்த ராக்கோட கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும், இல்லை ரெட்டிஷாகவும் இருக்குங்க. இந்த ராக்ஸ் எல்லாம் எப்படி மேடாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசால்ட் ராக்கால் தாங்க இதெல்லாம் மேடாச்சு. பெல்யம் கேவ். இந்த கேவ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரப்பிரதேசில் இருக்குங்க. இது தாங்க செகண்ட் லாங்கஸ்ட் கேவ் இன் இந்தியானே சொல்கிறாங்க. இந்த கேவ் வந்து மித்த கேவ்ஸோட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கேவுங்க. இந்த கேவுக்குள்ளே நிறையா செக்ஷன்ஸாக எல்லாமே இருக்குங்க. இந்த கேவ் பார்த்தீங்கன்னா பேனியன் ட்ரீ வந்து அதுவாகவே உருவாகி இருக்குங்க. அப்புறம் செயின்ட்டோட பெட் அந்த இடத்துல இருக்குங்க. மெடிடேஷன் ஹால்னே தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ப்ரீத் டேக்கன் நேச்சுரல் கிரியேஷன் அப்படின்னு இருக்குங்க. இதில் என்ன தான் அப்படி மீனிங் பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் த லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலர் கலர் லைட்னிங்ஸ் எல்லாம் போட்டுக்கு இந்த த்ரில்லர் எஃபெக்டோட இந்த கேவ் வந்து இருக்காங்க.